இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு சாட்டர்டே. இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸ்க்காகவும் ஒர்க்கிங் உமன்காகவும் சமைக்க போறோம். இன்னைக்கு எபிசோடு 1 போட்டிருக்கு. இந்த வீடியோவை நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் ரொம்ப எனர்ஜியா நாங்க வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம அம்மாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சிக்கன் சமைச்சுக்கலாம். இது வந்து முக்கியமா பேச்சுலர்ஸ்க்காக, வேலைக்கு போற பெண்களுக்காகவும் அதே மாதிரி பிகினர்ஸ்க்காகவும் நம்ம செய்ய போறோம். இது வந்து நம்ம சிம்பிளா எப்படி நல்லா டேஸ்டியா பண்றது அப்படிங்கறது, குயிக்காவும் டேஸ்டியாவும் எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம். இது வந்து சீரியஸ் மாதிரி போகும். இன்னைக்கு எபிசோட் 1. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் அடுத்தது வந்து உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இந்த காரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு காரமாக தான் இருக்கும். நீங்கள் கம்மியாக வேணும்னா இதிலேருந்து குறைச்சி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் இது மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சமைக்கும் போது இதிலிருந்து எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடிமேடாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை இஞ்சி பூண்டு வாங்கி நீங்கள் பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறதுனாலும் ஒரு வாரத்துக்கு வரும். உப்பு மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி பாக்ஸில் அரைச்சி நீங்கள் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் ஒன்றாகாது. அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட போகிறோம். ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி போடுறோம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு 2 பட்டை, 2 கிராம்பு. பட்டையும் கிராம்பும் பேச்சுலர்ஸுக்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா பாக்கெட் வாங்கிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். கருவேப்பில கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம டேஸ்ட்டாக எப்படி குயிக்காக பண்ணலன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஃபாஸ்ட்டாக சமைச்சு காமிக்கிறோம்னு சொன்னோம் இல்லைம்மா, அதுக்கு தான் டைமர். எல்லாருக்கும் தெரியணும் இல்லை நம்ம எவ்வளோ நேரத்தில் சமைக்கிறோன்றது. இதில் நோ சீட்டிங். நாங்கள் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம சீரியஸ் ஃபுல்லாமே நம்ம டைமர் வச்சு தான் சமைக்க போகிறோம். ஏன், எதுக்கு? நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு சீரியஸை டைப் பண்ணுறேன், நீ டைமில் வைக்கிறேங்கிற. இப்போ நான் டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரத்தில் சமைக்க போகிறீங்க? 20-25 நிமிஷம் ஆகும். சரி, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. சூடாயிடுச்சு, நம்ம ஆயில் போட்டுக்கலாம். எனக்கு டைம்லாம் வச்சிருக்கா என் பொண்ணு. ஆயில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. இப்போ ஆயில் நல்லா சூடானோடனையும் 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருந்தோம். அந்த 2 துண்டு பட்டை 2 கிராம்பு. இது பட்டையும் கிராம்பும் இல்லைன்னா நான் கரம் மசாலா சேர்த்துக்க சொல்லியிருந்தேன், அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு. பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கலாம். இப்போ பட்டை சோம்பு கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வதங்கினோடனே ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான்வெஜ்னால் நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். வீட்டில் செய்ய முடியலன்னா கொஞ்சம் நீங்கள் கடையில் கூட வாங்கி இதை சேர்த்தா தான் அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஸ்மெல் வராது. அதுக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நம்ம வதக்கும் போது இந்த மாதிரி கடாயிலெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒட்டிக்கும் போது நம்ம தக்காளி இப்போ சேர்த்துனோம்னா சரியாக வந்துடும். தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போது தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். என்னம்மா முடிஞ்சிருமா? வதக்கும் போதே 4 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் நம்ம வச்சுருந்தோம்ல, அந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். முதலே நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துட்டு வதக்கினோம்னா ரொம்ப காரல் அடிக்கும், இங்கே நிற்க முடியாது, நல்லா காந்தல் அடிக்கும். அதுக்காக வந்து நம்ம பச்சை மிளகாயை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்காகவும் இந்த பச்சை மிளகாய் கலர் போகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துனோம்னா இந்த பச்சை மிளகாய் கலர் போகாமல் கலர்ஃபுல்லாக நம்ம டிஷ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. இப்போ வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்.
இப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கடையில வாங்குனது தான் போடுறேன் நீங்க இது மாதிரி கடையில வாங்கியும் போட்டுக்கலாம் வீட்ல இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இத சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி மசாலா தூள் போட்டோனே நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டு பச்சை வாசனை ஒரு 30 செகண்ட்ல நமக்கு பச்சை வாசனை போய்டும் நம்ம அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் இந்த மசாலாவை நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா கலர் மாறிடும் அதனால ஒரு 30 செகண்ட் இருந்தா போதும் இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ 1 டீஸ்பூன் கல்லு உப்பு போட்டுக்கலாம் நீங்க salt உப்பா இருந்தாலும் 1 டீஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் நம்ம தக்காளியில கொஞ்சமா உப்பு போட்டுக்கறோம் இந்த அளவுக்கு சேர்த்தினா சரியா இருக்கும் 1/2 கிலோ கறிக்கு 1 டீஸ்பூன் உப்பு தக்காளியில கொஞ்சம் சேர்த்துக்கறோம் சரியா இருக்கும் இது ஒரு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சு 1 நிமிஷம் ஆயிருச்சு எடுத்து தண்ணி ஊத்திக்கலாம் இது வந்து 150 ml பிடிக்கும் இந்த டம்ளர் அதுல நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் ஒன்னு ஊத்தியாச்சு இப்போ 1/2 டம்ளர் ஊத்திக்கலாம் இப்போ மூடி வெச்சுக்கலாம் மூடி வெச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ சைடுல நம்ம சாப்பாடு வெச்சுக்கலாம் சாப்பாடு வைக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது பிகினர்ஸ் தெரியாதவங்க அளவு எல்லாம் எவ்வளவு எப்படி வைக்கிறது எப்படி ஊற வைக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்காக தான் இத சொல்றோம் இப்போ வந்து இந்த டம்ளர்ல நான் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் பழைய அரிசி எடுத்துர்க்கேன் புது அரிசி இல்ல பழைய அரிசி எடுத்துர்க்கேன் அதனால 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்க புது அரிசியா இருந்தா ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டு தண்ணி அளவு கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கு கம்மியா வச்சிங்கனா சரியா இருக்கும் இது வந்து நான் பழைய அரிசி ஊற வச்சிட்டு நான் கழுவி வச்சிட்டேன் இப்போ நம்ம அளவு பார்த்துக்கலாம் எப்படி சாப்பாடு வைக்கிறதுன்னு இந்த மாதிரி குக்கர் எடுத்துர்க்கேன் குக்கர் எடுத்துட்டு கழுவுன அரிசியை நம்ம முதல்ல இதல சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லயே நம்ம அளவு தண்ணி வெச்சுக்கணும் 1/2 டம்ளர் அரிசி எடுத்துக்கறோம் 3 டம்ளர் தண்ணி வெச்சுக்கணும் டம்ளர் நிறைய தண்ணி வச்சாச்சு அரிசி எடுக்கும்போது அதே மாதிரி இப்படி தலதட்டே எடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டு அரிசி ஃபுல்லா குவியலா எடுக்காம இப்படி எடுத்தீங்கன்னா தான் இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும் நீங்க குவியலா தண்ணி எடுத்தீங்கன்னா அரிசி எடுத்தீங்கன்னா அப்புறம் தண்ணி வந்து பத்தாம போய்டும் இப்போ வந்து நம்ம சாப்பாடு வெச்சிரலாம் தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நான் சாப்பாடு வெச்சிட்டேன் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் இதல வந்து நம்ம ஆவி வரட்டும் அப்புறமா விசில் போட்டுக்கலாம் அப்பதான் சீக்கிரமா டக்குன்னு நமக்கு சாப்பாடு வேகும் இப்போ நல்ல ஆவி வருது ஏர் வருது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு நல்ல ஆவி வருது இப்போ விசில் போட்டுக்கலாம் இப்போ நல்ல ஊறி இருக்கு பழைய அரிசி அதனால நான் ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் அவங்கவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு மட்டும் வெச்சுக்கணும் நீங்க எந்த அளவுக்கு விசில் விட்டா உங்க குக்கர் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்க விசில் விட்டுக்கணும் இப்போ ரெண்டு விசில் வரட்டும் நான் ஆஃப் பண்ணிறேன் இப்போ இடையில நான் 10 நிமிஷம் சொன்னல்ல இடையில ஒரு ரெண்டு வாட்டி இது மாதிரி இலக்கி விடணும் இல்லனா கீழ அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இலக்கி இலக்கி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க இலக்கி விட்டு மூடி வெச்சுக்கங்க 23 நிமிஷம் ஆயிருச்சுமா ஏ ரெடி ஆயிருக்கும் பார்க்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா சூப்பரா வெந்திருக்கும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு இப்ப கடைசியா கொஞ்சம் மல்லித்தலை இருந்தா போட்டுக்குங்க இது ஒண்ணும் டேஸ்ட் வராது ஒரு வாசனைக்காகத்தான் அவ்வளவுதான் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் 24 நிமிஷம் 40 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்கம்மா இப்ப நம்ம சாப்பாட்டை சிக்கன் கூட டேஸ்ட் பண்ணலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு விசில் அடங்கி முதல்ல நான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்காக சமைச்சு காட்ட போறேன் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த டிஷ்ஷை வந்து நம்ம எப்படி உங்க டைமுக்கு ஏத்த மாதிரி குயிக்காவும் டேஸ்டியாவும் பண்ணலாம் அப்படிங்கறத வீட்டுல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு எப்படி டேஸ்டியா பண்ணலாங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைத்திரி எடுத்து இப்ப சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூடா இருக்கு மேல இருக்குது தட்டு மேல இருக்குது தட்டு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா